நாட்டை பெருமைப்படுத்துவதை எனது நோக்கம். சிராஜ் கூறியுள்ளார். தனது பரிசுத் தொகையை இலங்கை ஊழியர்களுக்கு வழங்கிய சிராஜ். வாங்க பிரண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஆசியா கோப்பை இறுதிப் போட்டியில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நீல நிற ஜெர்சியை அணிவதை விட பெரிய மரியாதை எதுவும் இல்லை. கடின உழைப்புக்கு பிறகு சாதகமான முடிவை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. எனது ஆட்டத்தின் மூலம் நம் நாட்டை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கம். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என பெருமையுடன் கூறியுள்ளார் முகமது சிராஜ். இலங்கைக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரரான முகமது சிராஜ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயக விருதையும் வென்றார். விருதில் தனக்கு கிடைத்த பரிசு தொகையான $3,000, அதாவது ரூபாய் 2.5 லட்சத்தை ஆசியா கோப்பை முழுவதும் கடினமாக உழைத்த இலங்கை மைதான ஊழியர்களுக்கு வழங்கினார். இந்த செயலை ரசிகர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். அவர் வீரராக மட்டுமின்றி நல்ல மனிதராகவும் ஜெயிச்சு விட்டார். பலரும் சிராஜை பாராட்டி வருகின்றனர். சிராஜின் நல்ல மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை.